வணக்கம். நான் உங்கள் சதீஷ். டிடிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம கமலில் வந்து எக்கச்சக்க பேர் ஹோம் டூர் போடுங்க ப்ரோ, ஹோம் டூர் போடுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, நல்ல நல்ல உள்ளங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுக்காக இதை கூட பண்ணாமலையா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஹோம் டூர் எடுக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. சரி, ஹோம் டூர் எடுத்து விட்டா போச்சு அப்படிங்கிறதுக்காக ஹோம் டூர் தாங்க இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ வந்து என்னடா சொந்த வீடா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. சொந்த வீடும் கிடையாது, வாடகை வீடும் கிடையாது. ஆக்சுவலாக ஒத்திக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டு முன்னாடி தாங்க நிற்கிறோம். அப்படியே நம்ம வீட்டை காட்டு. டடா, ஆக்சுவலாக இதுதாங்க நம்ம வீடு. பார்த்தீங்களா, பூட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்படியே சாவியை ஓப்பன் பண்ணி உள்ளக்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுதான் நம்மளோட வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் வந்து வீட்டுக்காரங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ரோட்டில் போகிற இடத்துல சரி இந்த பிளேஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹோம் டூரை கண்டினியூ பண்ணலாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடு நல்லா தானேங்க இருக்குது. சரி, ஒரு நாள் ஏறி குச்சிட வேண்டிதான், வேறு வழி இல்லை. ஸோ வந்து டிடிஎஃப் ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து இதுதான் நம்மளோட வசந்த மாளிகை. அப்படியே பொறுமையாக எல்லோரும் வாங்குங்க. ஸோ வந்து என்னடா ரெண்டு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இருங்க, நான் முதல் இந்த ரூமில் வந்து ஹோம் டூர் காட்டுறேன், உள்ளே வாங்க. அப்படியே முதல் வந்து செருப்பை கழட்டிக்கலாம். டடா, இதுதான் நம்மளோட ரூம். என்னடா சோஃபாலாம் போட்டிருக்கீங்க, இங்கே தான் தூங்குவீங்களா? அதாவது இதான் உங்களோட பெட்ரூமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. ஆக்சுவலாக இது என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சன். இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே வந்து போட்டிருக்கோம். யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இதுதான் வந்து நம்மளோட கிச்சனுங்க. இது எல்லாமே எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து அம்மாவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போதே அந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கிச்சன்னா அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து யாருமே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, வாங்க காட்டுறேன். ஸோ வந்து இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜை எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேங்காய்ங்கெல்லாம் வச்சுருப்போன்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, டடா, இது ஃப்ரிட்ஜு இல்லை, பீரோலு. இது ஒன்றா. அப்புறம் கீழே பாருங்கள், கீழே எல்லாம் சாரீ இருக்கும், மேலே எல்லாம் சாரீ குழந்தை இருக்கும். ஸோ வந்து என்னென்னாங்க, இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஓடாமல் போய் ஒரு வருஷம் ஆச்சு. எதுக்கு சும்மா இருக்கட்டுமே, நாங்கள் வடிக்க போட்டு வச்சோம். எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் அவங்களோட சேலை சட்டை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஒரே ஃபன்னாக போச்சு. பட் வந்து வீட்டுக்கு வர எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்களும் சிரிச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுதான் ஃப்ரிட்ஜு கிடையாது, பீரோல். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிட்ஜு எங்கடான்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளேக்கும் ஒரு ரூம் இருக்குது, அதுதான் உண்மையான கிச்சன். வாங்க குள்ளே போகலாம். டே வாடா, டடா, இதுதான் கிச்சன். ஸோ வந்து இது வந்து கேஸ் ஆன் பண்ணி பால் வைக்கலாம், அதுக்கப்புறம் சோறு பொங்கலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. உண்மையை சொல்ல போனால் எனக்கு இன்னுமே கேஸ் கூட ஆன் பண்ண தெரியாதுங்க, அதான் உண்மை. ஸோ வந்து அப்படியே உள்ளே வாமாப்பில. இங்கே வந்து கரண்டி பாத்திரம் எல்லாமே இருக்கும். அப்புறம் உள்ளே ஒரு ட்ரம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து கிரைண்டருங்க. எல்லார் வீட்லேயுமே இதை விட மோசமாகவே இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் வந்து இதுதான் நம்மளோட உண்மையான ஃப்ரிட்ஜுங்க. அப்புறம் மேலெல்லாம் கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருக்கும். கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். இதுதான் உண்மையான ஃப்ரிட்ஜு. இதுக்குள்ளே தண்ணி அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இது இருக்குங்க. ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? ரைட்டு கூட. எனக்கு எப்போ வேர்த்துச்சுனாலுமே ஸ்ட்ரைட்டாக அடுப்பாங்கரைக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்குவேன். அப்போ தாங்க கூலிங்காக இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, தெரியும் தெரியும். வாங்க அதுக்கப்புறம் போகலாம். இவ்வளோ இது பார்த்தோம்லங்க, இது எல்லாமே கிச்சனு. இன்னும் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக கிச்சனில் பார்த்தீங்களா, எல்லாம் இதில் உள்ள எல்லா பொருளுமே இது வந்து எங்கள் அண்ணனோட பிஸ்னஸ்க்குள்ள பொருள் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ஒரு வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஹாலு பெட்ரூம் எல்லாமே இருக்கும். இருங்க அதுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா, இதுதான் நம்ம சாரீஸு. நம்ம சாரீஸை பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கின்னு, கொஞ்சம் வெயிலில் நிற்கும். பட் வந்து இங்கே கொஞ்சம் மரம் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டினதுனால கொஞ்சம் வெயில் நிற்கிங்க. அப்புறம் இதுதான் நம்ம லாலிபாப்பான்னு கேட்டிங்கன்னா, லாலிபாப் கிடையாது. ஆக்சுவலாக இது எங்கள் அண்ணனோட பைக்குங்க. அப்போ நம்ம பைக் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் சின்னதாக பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது அப்படிங்கிறதுனால பைக்கு வந்து நம்ம ஆலன் மாப்பில் இருக்கான் இல்லைங்க, அவனோட வீட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட நிற்கி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்ச நாளாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே தாங்க நம்ம ஜாரிஸ் நிற்கிற இடத்துல நம்ம லாலிபாப் நிற்கும். நம்மளோட ஜாரிஸ் வந்து அந்த வாசலில் நிற்குங்க. அதுக்கப்புறம் இது என்னடா ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து பாத்ரூமுங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க, அதனால தான் இருடா நான் அடுப்பாங்கறிக்குள்ளே போய்க்கிறேன் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அங்கே வீடியோ எடுக்கும்போது இங்கே வந்துடுவாங்க, நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே போயிடுவாங்க. ஒரே ஃபன்னாக இருக்குங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ரூமை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே பார்த்துருப்போம்னு நினைக்கேன். ஆக்சுவலாக அம்மா ஒரு ப்ராங்க் பண்ணும் இல்லைங்க, பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு ப்ராங்க்கு.
அதுலேயே இந்த ரூமை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் அவன் வந்தவங்க இருந்தாங்க, அப்புறம் அம்மா இங்கே தான் இருந்தாங்க, நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் அக்யூஸ்ட் மாதிரி. ஸோ வந்து அதெல்லாம் பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சுங்க, இன்னும் வரைக்கும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தாங்க நம்மளோட வீடு. இது வந்து பெட்ரூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹால். யார் வீட்லேயுமே ஹால் ஹாலாக இருக்காது, எல்லாருமே இங்கே தான் தூங்குவாங்க, இடம் இருக்காது இல்லைங்க, அந்த ரூம்லேயே படுக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஒரு கட்டில் இருக்கும், இங்கேயும் தூங்கிக்கலாம், அப்புறம் இங்கே உட்காந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது தான் நம்மளோட டிவி, டிவி எப்போமாவது போடுவோம். அதுக்கப்புறம் என்னடா வீடுலாம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஹோம் டூர் எடுக்க போகிறோமே அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து உட்காந்து க்ளீன் பண்ணேங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் வந்து க்ளீன் பண்ண மீன்ஸ் வந்து எப்படின்னா எதையுமே இருந்த இடத்த விட்டு எதையுமே மாற்றலை, எல்லாமே அப்படியே இருக்கிறது தான். என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சி இது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ணாடி, இங்கே தான் அடிக்கடி வந்து முகம் பார்ப்போங்க, ஏன்னா அது டார்ச் நம்ம மூஞ்சில் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்லாம், அதனால் இந்த கண்ணாடி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே எதனா எண்ணெய் பாட்டில் அப்படி எதாவது வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கபோர்டு, இந்த கபோர்டு வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. ஸோ வந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயுமே எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும், சாரீ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுருந்தீங்க, கபோர்டுக்குள்ளேயும் வச்சுருந்தீங்க, இன்னும் எதிரடா வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க, இன்னும் ஒரு பீரோலே இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே வந்து ஏதாவது போர்வை அப்புறம் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப் இருக்கும், அது மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது, இருங்க காட்டுறேன். இந்த செட்டாப் பாக்ஸு கீழே ஒரு டப்பா இருக்கா, இதில் வேறு எதுவுமே இருக்காது, எல்லாமே மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, வாந்தி மாத்திரை, அப்புறம் இந்த இது ஏதாவது அடிபட்டா போடுறது, அப்புறம் தையலம், அந்த மாதிரி எல்லாமே ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப்பாக இந்த டப்பாக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஏதாவது ஒரு அவசரத்துக்குன்னா எடுத்து போட்டுக்கலாங்க, அப்படியே இங்கே வச்சிடலாம். இருங்க ஸ்ட்ரைட்டாக பெட்ரூமுக்கு போயிடலாம். இவ்வளோ நேரம் ஹாலில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நம்ம பெட்ரூமுக்கு போக போகிறோங்க. டடா அப்படியே உள்ளே வாங்க. இங்கே தான் வந்து எல்லாருமே தூங்குவோம். ஸோ வந்து வீட்டில் ஆறு பேர் இருக்கனால எல்லாருமே இங்கே ஒரே ரூமில் தூங்க முடியாது இல்லைங்க, அதனால் ரெண்டு ரூம்லேயும் மாற்றி மாற்றி தூங்கிப்போம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். டடா இதுதான் நம்மளோட பெட்ரூமு. இங்கே வந்து ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் ஒரு சேர் மாதிரி உள்ள சோஃபா இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே தாங்க கட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து எப்போவுமே கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும், ஏன்னா இது எங்கள் அண்ணனோட ரூம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நீட்டாக இருக்குங்க, ஏன்னா அவன் எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேலண்டர், இந்த குட்டி பாப்பா அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பீங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதாங்க நான். ஆக்சுவலாக சின்ன வயசில் இப்படி தான் சப்பியாக க்யூட்டாக வெள்ளையாக இருப்பேன், இப்போ தான் கொஞ்சம் கரடி குட்டி மாதிரி ஆகிட்டேன், அதெல்லாம் யாரும் கண்டுக்கிடாதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துக்கோங்க, இதுதான் நான். அதுக்கப்புறம் இது தான் வந்து வீட்டில் செல்ஃப்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த செல்ஃப் இது. டடா இப்போ நான் செல்ஃப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாமே எங்கள் அண்ணனோட புக்ஸு, அப்புறம் பைபிள்ஸு, அதுக்கப்புறம் சென்ட்டு பாட்டில், பவுடர் டப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இதில் லேப்டாப்பு அது மாதிரிலாம் இருக்கும். மேலே உள்ளது எல்லாமே எங்கள் அண்ணனோட காலேஜில் உள்ள புக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சார்ஜரு அந்த மாதிரி ஏதாவது இன்னும் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான், கீழே உள்ளது எல்லாமே நாங்கள் போகிற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இது எங்கள் அண்ணனுக்கு, இது ரெண்டாவது அண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸு, இது மொதல் அண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அப்புறம் கீழே எல்லாம் போர்வை, அதுக்கு கீழே எல்லாம் பழைய பேக்ஸு, அதாவது பழைய ஸ்கூல் பேக்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாமே கீழே வச்சுருப்போம். எல்லாமே பிஞ்சு போனது தான், அதனால் அப்படி வச்சுருப்போம். எதுக்கு கீழே தூர போடணும், ஒரு மெமரிஸ்க்காவது வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்போம். என்ன தான் உள்ளக்கு அசிங்கமாக இருந்தாலும் மூடின உடனே எதுவுமே தெரில பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்க்ரீனோட திறமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட்டிலுங்க. ஆக்சுவலாக அந்த கட்டிலில் வந்து எல்லாருமே தூங்க மாட்டோம், ஏன்னா இது எங்கள் அண்ணனோட கட்டில் அப்படிங்கிறதுனால எங்கள் அண்ணன் எப்போ வரணும் டகடகன்னு நினச்சி அந்த ரூமுக்கு போயிடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே ரெண்டு பீரோல் இருக்கும், மேலே வந்து சூட்கேஸு, அதுக்கப்புறம் அங்கே கடிகாரம், அதுக்கப்புறம் மேலே அந்தலாம் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம்லாம், அதெல்லாமே வேஸ்ட்டு பாத்திரம் அந்த மாதிரி, அதாவது ஒரு ஸ்டோர் ரூம் வந்து இந்த ஸ்லாப்பில் இருக்கும், அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரீனை வச்சு தச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பீரோடு. ஆக்சுவலாக அங்கே ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு இல்லை, ஆக்சுவலாக அதுவும் ஒரு பீரோல் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு பீரோல் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பீரோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்குங்க, இந்த கண்ணாடியில் முகம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இருங்க நான் இந்த பீரோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டடா ஆக்சுவலாக இந்த பீரோலையுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சேலை தான் இருக்குது, இது எங்கள் அம்மாவோட சாரீஸு, அதுக்கப்புறம் இது எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது கீழேயும் எங்கள் அம்மாவோட சாரீஸு, அதுக்கு கீழே என் தம்பியோட ட்ரெஸ்ஸுங்க, இது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இருங்க
இந்த பீரோவில் மூடிட்டு அடுத்த பீரோவுக்கு போவோம். பார்த்தீங்களா அட்டடா, இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸ் குள்ள ட்ரெஸ் மட்டும் இருக்கும். பாய்ஸ் குள்ள ட்ரெஸ்ஸுனால் எல்லாமே மூத்தண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்கும். கீழே அடியில் உள்ளது தாங்க என் ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க, அப்புறம் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு நான் அப்படியே போடாமல் அப்படியே விட்டுட்டேன். எல்லாமே கலர் வெளுத்துருச்சிங்கனால ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு கலர் கலரெலாம் போடணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சு. காலேஜ் படிக்கிறதுனால ஏதாவது லைட்டாக தோன்ற மாதிரி இருக்கும். கீழே என்னோடய ட்ரெஸ் இருக்கும், மேலே ஃபுல்லாக அண்ணனோட குழந்தை இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பீரோவில் உள்ள திங்ஸு. என்னடா மேலே ஒரு கபோர்டு வச்சுருக்கீங்க, அதை பற்றி எதுவுமே சொல்லன்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் பயந்துருவீங்க. ஏன்னா அது என்னதுன்னு நீங்களே பாருங்கள், வீட்டுக்குள்ளே என்னதெல்லாம் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக வீட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டடா, பார்த்தீங்களா என்னதுன்னு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சூராக்குங்க, எல்லாமே எங்கள் அண்ணன் தான். சூராக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரோவுக்கு மேலே வச்சுருக்கோம். பெட்ரூமில் பீரோவுக்கு மேலே எப்பவும் சூராக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அப்படி உள்ளது எல்லாமே இது ரெண்டுத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சார்ட் எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம். ஏதாவது பண்ணணுன்னா இதில் அப்படியே பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணனுக்கு டிகிரி கொடுத்தது, அதாவது பட்டமளிப்பு விழான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, காலேஜ் தேர்ட் இயர் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தருவாங்கல்ல அது. இது ஆக்சுவலாக எனக்கும் இது மாதிரி வாங்கணும்னு ஆசை தான், பட் அரியரே அத்தனை கிடக்க சரி விடுங்க அதை பற்றி கண்டுக்கிடாங்க. அப்புறம் வேறு என்னத்தை காட்ட, என்னடா வீட்டுக்குள்ளே இப்படி தான் ஹெல்மெட் போட்டே இருப்பியான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது, எப்படிங்க 24 மணி நேரமும் ஹெல்மெட் போட்டே இருக்க முடியும். அப்போ ஹெல்மெட்லாம் எங்கடா வைப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்கள் டடா. பார்த்துட்டிங்கன்னா கீழேயும் ஒரு நிறைய இதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா இது என்னடா கருப்பு கலர் துணி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிடிஎஃப் ஃபாஷன் என்ன நமக்கு கொடுத்த ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக போன வீடியோலையே. அப்புறம் இந்த ஹெல்மெட் எல்லாமே அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க, சும்மா எப்போமாவது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்மெட்டு. இப்போ எங்கடா பெருச்சாமி மாதிரி போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாடிக்கு போக போகிறோம். ஹோம் டூர்னால் எல்லாமே காட்டணும்ல, ஸோ வந்து அதனால தான் மாடிக்கு போய்ட்டுருக்கோம். டேய் அப்படியே வாடா. ஆக்சுவலாக இந்த மாடியில் ஏறதே பயமாக இருக்குங்க, அப்படியே ஏறி ஏறி பழகிருச்சு. அப்புறம் இதில் கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படியே மேலே போயிடலாங்க. பார்த்தீங்களா இது வந்து என் தம்பிக்கு ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள், எல்லா இடத்துலையும் ஜாமாவாக வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இடம் பற்ற மாட்டேங்குதுங்க. 6 பேர் இருக்கும்லாம், அதனால் எல்லாரோட திங்ஸ் அப்படி இப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமாக இருக்கும், அதனால் அப்படி இப்படின்னு இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து சிண்டெக்ஸு, அப்புறம் அது ட்ரம்மு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா பழைய திங்ஸ்லாம் எடுத்து இங்கே வச்சுருப்போம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கொடியை ஒரு குதிரையில் கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா, கொடி கட்டுற கம்பி அந்த இருக்குங்க. ஆக்சுவலாக காத்தடிக்கும் போது அந்த கம்பியே கவுந்து விழுந்துருச்சு, அதனால் கொடி எடுத்து இந்த மரத்துலேயும் இந்த குதிரையிலையும் எங்கள் அம்மா கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் புத்திசாலி அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் நனலாகவே இருக்குங்க. அப்போ இப்போ ஏன்டா வெயிலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கண்டுக்கிடாங்க, நான் அப்படி தான் லைட்டாக புலம்புவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வருங்க, நைட்டு போல் காற்று வரும். ஆனால் இங்கே வந்து யாராவது படுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் படுக்க மாட்டோம். அங்கே ஒரு மாடி இருக்கும், அங்கே ஒரு மாடி இருக்கும், யாருமே அவ்வளோவா பெருசாக மாடிக்கு வர மாட்டாங்க, சும்மா துணி காய போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. அதனால் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் யார்ட்டாவது ஃபோன் பேசுனா மாடிக்கு வந்துடுறது, அது ஒன்றும் கிடையாது, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் நம்ம கீழே போயிட வேண்டிதான், வாங்க அப்படியே கீழே போயிடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு இதை நான் காமிக்க மறந்துட்டேன் நினைக்கிறேன், அந்த என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அதில் நான் எப்படி இருப்பேன்னு பாருங்களேன். டேவா நீங்களே பார்த்து ரொம்ப சிரிப்பீங்க. ஆக்சுவலாக இது நானே என்னோடய கையால் அப்படியே வரைஞ்சேன், ஏன்னா அப்படி அழகாக வரைஞ்சி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏய் பிஸ்கட்ரா மாப்பிள்ள உனக்கு வேணுமா? ஏய் ஆலன் மாரிஸ் பிஸ்கட் இருந்தேன், பிஸ்கட் சாப்பிடுங்க, சண்டை போடாமல் சாப்பிடுங்க, ஏழு சண்டை போடாமல் சாப்பிடுங்க, ஏழை வீடியோ எடுத்துட்டு இந்த இது இருக்கு தெரியுமாங்க. ஆக்சுவலாக இதை வந்து என்னடா பண்றீங்க, டிவியை வைங்கடா மெண்டலால, நீ டிவி எடுத்து அடிச்சிருக்கீங்க, டிவி எது கீழே விழுந்துச்சு, தின்னுட்டு இருக்க பிஸ்கெட் வேணா நான் கூட வாங்கி தந்துருப்பேன்டா, இப்படி சண்டை பிஸ்கெட்டே செத்துட்டு இருக்க, வயசு என்ன ஆகுது, கல்யாணம் முடிய போற வயசு ஆயிட்டு. நீ வாங்கி தரணும்னால அவண்ட புடிங்கிட்டிருக்கேன். இப்போ டிவியை உடைச்சிட்டீங்க, டிவிக்கு என்னாச்சு, நீ எதுக்கு டிவி எடுத்து அடிக்க போற? ஏய் நீ போற.
டிவியே உடஞ்சிருச்சுல லூசு போயிடா லேட்ரினா இப்படியால பண்ணுவீங்க. அம்மாட்ட நீ இப்ப என்ன சொல்லுவ? வாரண்டி புடுங்க. இப்ப டிவி எடுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு பாரு. உனக்கு டிவி தெரியுதா இல்லையா? ஒழுங்கா வந்து எப்படி கீழே விழுந்துருக்கு பாரு. என் பேர் எழுதிருக்க போயேன் தம்பி. ஆர்டிஸ்ட் ஏய் லூசான நீங்க இப்ப டிவி ஓடாதுலையே. ஆக்சுவலா இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா நடத்திடலாம் சரியா? பண்ணிட்டுருந்தா வேண்டாம் ஏ வா போ வா போ போ எப்படி உடஞ்சி ஏ இரு நான் பிடிக்கல அப்படி சொல்லிட்டேன். நான் ஃபேன் ஃபேன் ஏத்தி போட்டுருக்கேன் பிடிக்கலடா அப்படி இரு அப்படி இல்ல முத எடுத்துரும். ஏ இரு இப்ப யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இப்ப இருந்துட்டு அம்மா இருந்துட்டு அப்படி சொல்லுவோம் எல்லாமே கரெக்டா நடத்திடலாம் சரியா? நான் மட்டும் தூக்குற மாதிரி தூக்குறேன் கீழே விட்டுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிவியே உடஞ்சிருச்சிங்க.